பிரசவ காலத்தில் கற்பிணிகள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள். பிரசவ காலத்தில் இயல்பான வாழ்க்கை வாழ முடியும் என்று மருத்துவர்கள் கூறினாலும் கவனமாக இருப்பது என்பது மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். ஒரு உயிரை கருவில் சுமப்பது அப்படின்றது கவனமாக மேற்கொள்ள வேண்டிய செயல். கவனம் குறைந்தால் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒரு பெண் தாய்மை அடையும் போது தான் முழுமை அடைகிறார். உலகில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுமே இதற்காகத்தான் காத்து கொண்டிருக்கின்றன. அத்தகைய பாரத்தை சுமக்கும் போது மிகவும் கவனமாக இருக்கணும். இப்போ பிரசவ காலத்துல கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டிய சிலவற்றை வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதை பார்த்து நீங்க அதை பின்பற்றி அழகான குழந்தையை பெற்றெடுங்க. உயர்ந்த காலணிகள் வேண்டாம். உயரமாக காட்ட வேண்டும் என்பதற்காக பிரசவ காலத்திலையும் பாதுகாப்பு இல்லாத உயர்ந்த காலணிகளை அணிந்தால் அது எந்த நேரத்திலும் கருவிற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. எவ்வளவுதான் அழகு முக்கியமானதாக இருந்தாலும் கர்ப்பத்தின் போது அழகை விட பாதுகாப்பு முக்கியம் என்பதனால இதை அணிவதை அறவே தவிர்த்திடணும். இல்ல அப்படின்னா கடுமையான முதுகு வலி வருவதோடு எந்த நேரத்திலையும் விழும் நிலை ஏற்படும். அதிகமான எடையை தூக்க வேண்டாம். வீட்டில் உள்ள மரச்சாமான்களை அல்லது அதிகமான எடையுள்ள சில பொருட்களை அதற்கான இடத்துல வைத்து அழகுபடுத்துவோம். இருப்பினும் பிரசவ காலத்தில் அந்த வேலையை செய்தால் முதுகு வலி வரும். எனவே மரச்சாமான்கள் அல்லது இதர கனமான பொருட்களை நகர்த்துவதோ தூக்குவதோ வேண்டாம். குழந்தையை தூக்க வேண்டாம். இரண்டாவது பிரசவம் என்றால் முதல் குழந்தையை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடும். அதுலேயும் குழந்தை 5 கிலோ எடைக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்களை தூக்கவே வேணாம். அப்படி செய்வதனால முதுகு வலி ஏற்படுவதோடு கர்ப்பப்பைக்கும் கேடு விளைவிக்கும். சூடு நீர் குளியல் வேண்டாம். பிரசவ காலத்தில் மிகவும் சூடான நீரில் குளியலை மேற்கொள்ள வேண்டாம். ஏன்னா இந்த குளியலை நீங்கள் மேற்கொட்டீங்க அப்படின்னா ரத்தத்தின் இயல்பு நிலையில் மாற்றம் ஏற்பட்டு உடம்பை குளிர செய்யும். இதனால வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தேவையான ரத்தம் செல்வதில் மாறுபாடு ஏற்படும் என்பதனால இதை தவிர்க்கணும். கடுமையான உடற்பயிற்சி வேண்டாம். கடுமையான உடற்பயிற்சி பிரசவ காலத்தில் மேற்கொண்டால் ரத்தத்தின் இயல்பில் அழுத்தம் ஏற்பட்டு உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும். எனவே இதை அறவே வந்து தவிர்க்கணும். நோய் கிருமியில கவனம் தேவை. நோய் கிருமிகளானது குடும்ப நபர்களிடம் இருந்தோ அலுவலகத்தில் இருப்பவர்களிடம் இருந்தோ பரவும். எனவே அருகில் நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தால் கவனமாக இருக்கணும். இந்த 6 டிப்ஸையுமே கவனமாக நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஆரோக்கியமான குழந்தையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டா கிடைக்கும்.